ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபாத்து சமையலில் சாண்ட்விச் டைப் பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பாத்திரத்தில் வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் அதில் கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன், அடுத்து கேரட் ஆட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம், அதோட பெப்பரும் சேர்த்துக்கலாம். இப்போது பெப்பர் சால்ட் வந்து கலந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகிடும், வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்கும். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எக் பீட் பண்ணிடலாம். எக் பீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து தேவையான அளவு குவான்டிட்டிக்கு ஏற்ற நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். அடுத்து அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள் சால்ட் சேர்த்தனால முட்டைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். எக்குக்கு மட்டும் வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. ஸோ எக்குக்கு மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்து தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை பீட் பண்ணிக்கணும். பீட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஆம்லேட் ஃப்ளஃபியாக வரணும் அப்படின்றதுக்காக நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பபுள்ஸ் வர்ற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காக ஒரு ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். க்ரீன் சில்லி சேர்த்தா பீன்ஸ்க்கு டிஃபர் தெரியாதுன்னு ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸும் நான் பொடி பொடியாக வந்து நறுக்கி தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து குக் பண்ணும்போது ஈஸியாக வெந்துடும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி அப்போ தான் ஃப்ளஃபியாக வந்து தண்ணியாக வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு ரெடி. இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி பேனில் ப்ரெட்டை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ ஆயில் நெய்யை வந்து க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து வச்சு ஒரு 2 செகண்ட் மட்டும் போதும், ரொம்ப வேண்டாம். ஒரு 2 செகண்ட் மட்டும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த மாதிரி நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதை க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எத்தனை ப்ரெட்டு தேவையோ அத்தனைக்கு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க 2 எக்ஸ்க்கு வந்து நம்ம 4 ப்ரெட் வந்து போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எக் மிக்சரை வந்து ஆம்லேட் மாதிரி வந்து இதில் பாதி வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் 2 கூட நம்ம வந்துட்டு இதில் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு செட் பண்ணி விட்டுடலாம். எந்த அளவுக்கு உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் பயப்படாமல் பண்ணலாம், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் எக்கு. இந்த நடுவில் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி மாதிரி தேங்கி இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அதிகமாக வச்சா நல்லாயிருக்காது, 2 மட்டும் வச்சுருங்க. இப்போ அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி திருப்பி விட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து நடுவில் தேங்கி இருந்தது வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும். ஸோ உங்களுக்கு இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், உள்ள வேகாமல் இருக்காது, எக்கு நல்லா வெந்துடும். இப்போ சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி வந்து கவர் பண்ணி விட்டுருங்க. இப்போ அது நல்லா கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் பயப்படாமல் நீங்கள் திருப்பி போடலாம், சூப்பராக வரும். இப்போ திருப்பி போட்டாச்சு. ப்ரெட்டில் இருந்த அந்த கோட்டிங் கூட நல்லா வந்து குக் ஆகிருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் ஆகும், ஈஸியான சாண்ட்விச் தான். ஸோ இது வந்து மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சத்தும் நல்லா கிடைக்கும், ஹை ப்ரோட்டீன் எக்கில் இருக்குது. இப்போ அதை நல்லா இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் சாண்ட்விச் லுக் வரும். இப்போ நமக்கு சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு சாண்ட்விச் டைப் பிரெட் ஆம்லேட். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாண்ட்விச்சில் வெஜிடபிள்ஸ் இருக்கும், இதில் சுற்றி வெஜிடபிள்ஸ் இருக்கும், நடுவில் ப்ரெட் இருக்கும். பார்க்க இன்னோவேஷனாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான சாண்ட்விச் வந்து பிரெட் ஆம்லேட் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஃபாத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.